வீற்றிருக்கின்ற மேன்மைக்குரிய படைப்பாளிகளே, வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, ஊடக நண்பர்களே, ப்ளூ வேல் என்ற திரைப்படத்தினுடைய ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கு சிறப்பான இந்த பதிவுகளை நாம் இன்றைக்கு பார்த்தோம். திரைப்படம் என்பது பொழுதுபோக்கு மட்டுமே இல்லாமல் சமுதாயத்திற்கு செய்திகளை கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஊடகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தினம் நாம் எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கிய நிகழ்வாகும். அந்த வகையில் இன்றைக்கு சமுதாயத்தில் பரவி இருக்கின்ற இந்த ப்ளூ வேல் என்ற அந்த ஒரு தீங்கை மிகச் சிறப்பான முறையில் இந்த படத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். உள்ளங்கையிலே உலகம் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு கைபேசியிலேயே எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் அதிலே இருக்கிறதோ அதே போல தீமைகளும் கலந்து இருக்கின்றன. அந்த தீமைகளிலே கலந்து இன்றைக்கு பல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொலைத்து அவர்களெல்லாம் தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து விடுவார்களோ என்ற ஒரு மனக்கவலை இருக்கிற நேரத்தில் இது ஒரு மாமருந்தாக இந்த படம் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு பல்வேறு இளைஞர்கள் இதில் ஈடுபட்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய நிகழ்வுகள் நாம் பத்திரிகைகளை படித்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு செய்தியை உள்ளடக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு திரைப்படத்தை தயாரிப்பதற்கு மிகுந்த ஒரு வலிமை வேண்டும். பொருளாதாரத்தை கொண்டு போய் வெளியிலே தங்களுடைய பணத்தை செலவழிக்கின்ற பொழுது அதை எண்ணி செலவு செய்ய வேண்டும். அந்த வகையில் இவர்கள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கிலே மது அவர்களும் பெருமைக்குரிய அருமைச்சந்திரன் அவர்களும் இதை சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். இந்த முயற்சிக்காக அவர்களுக்கு நாம் மிகுந்த கையொலி எழுப்பி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைய தினம் இங்கே நாம் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உதயகுமார் அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த திரைப்பட உலகத்தினுடைய சூழலை விவரித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலிலே எப்படி ஒரு பைசாவை திரையுலகத்தில் போட்டால் அதை எடுக்க முடியுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்ற கவலை தோய்ந்திருக்கின்ற இந்த நேரத்திலே இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கை கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். இதனுடைய முன்னோட்டத்தை பார்க்கின்ற பொழுதே நம்மளுடைய கண்ணோட்டமெல்லாம் மிகச்சிறப்பாக இந்த படம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொண்டு என்னை இந்த மேடைக்கு அழைத்த என்னுடைய அருமை நண்பர் சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கவிஞர் இரமதி அவர்களுக்கும் அருமை நண்பர் அருமைச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.